தமிழ் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது பழைய கண்ணம் அதாவது ரோஷினி பத்தின ஒரு அப்டேட் இந்த அப்டேட்டை முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரோஷினி ஹரிபிரியன் ஆக்சுவலாக அவங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் அவங்களுடைய ஐடி வேலை பிடிக்காம ஆக்டிங்ல இன்ட்ரஸ்ட் தான் அவங்க வந்து ஆக்டிங்க்கு மாறினாங்க கண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவங்களை ரொம்பவே தூக்கி விட்டுருக்கு அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணம் இந்த கண்ணம்மா கேரக்டர் இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை விட்டுட்டு ரோஷினி வெளியில போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டிப்பான ரீசன் இருக்கும் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க கூட நினச்சிருக்கலாம் ஆனா இப்போ ரோஷினி வந்து படம் ஷூட்டிங் போவாங்க அப்படின்னு பார்த்தா கோமாளி குக்வித் கோமாலிசுக்கு வந்துட்டு இருக்காங்க ரோஷினிக்கான பட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அரசல் வெளிய வெளியே வந்துட்டு இருக்கு சப்போஸ் ரோஷினிக்கு பட வாய்ப்புகள் இன்னும் ரொம்ப தள்ளி போனா ரோஷினிய வந்து லீட் ரோலா வச்சு இன்னொரு சீரியல் எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர்கள் இந்த கேள்விகளை ஒட்டி இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பதில் என்ன அப்படின்னா ரோஷினிய லீட் ரோலா வச்சு கயல் வெளி அப்படிங்கிற ஒரு சீரியல் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியுமான ஒரு செய்தி இப்ப சோசியல் மீடியா வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் கயல்வெளி அப்படிங்கிற சீரியல் வந்து நிஜமாவே பிளான் பண்றாங்களா இது வந்து ரசிகர்களுடைய அப்டேட்டா அப்படிங்கறது எந்த வகையிலும் நமக்கு இன்னும் அஃபிஷியலா தெரியல ஒருவேளை இந்த பிளான் வந்து உண்மையா இருந்து ரோஷினி மறுபடியும் சீரியலுக்கு திரும்புவாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ரோஷினியுடைய ரசிகர்கள் எவ்வளவு பேர் அவங்க கண்ணமாவா நடிக்கிற அந்த ஒரு கேரக்டர் மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற அப்டேட்டட் தகவல்களை பெற நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி